சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அவல் புட்டு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா வெள்ளை அவல் எடுத்துர்க்கேன், தேங்காய் திருவி வச்சிருக்கேன், சக்கரை வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். எப்படி செய்றாங்க அத பார்க்கலாம். அவல் எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அவல் எடுத்து பவுல்ல போட்டேன். நீங்க முதல்ல கல்ல எல்லாம் இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிட்டு அவல ஒரு பவுல்ல போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம்ங்கறது அவல வந்து நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிருச்சு, நம்ம அவல கழுவிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க அவல இருக்க தண்ணியை சுத்தமா வடிச்சு எடுத்துட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேல நீங்க அவல் ஊற வச்சீங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும். அதனால வந்து ஒரு 2 நிமிஷத்துலயே வந்து நீங்க தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இதுல நம்ம தேங்காய் பூ போடலாம். சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டோம் அவல். அவல் வந்து நம்ம இப்போ வந்து வெள்ளை அவலையும் செய்யலாம். சேப்ப அவல செய்யறப்ப வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா தான் அது நல்லா ஊறும். வெள்ளை அவல் வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அது கொல கொலன்னு ஆயிரும். ஈஸியான ஸ்வீட்டு, சீக்கிரமாக செஞ்சிடலாம், அடுப்பில்லாம் செஞ்சிடலாம், ஒரு சத்தான உணவு கூட. ஈஸியாக சொல்லாமல் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு இனிப்பு செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.